தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகையாக வலம் வரும் வரலட்சுமி பிரபல நடிகர் சரத்குமாரின் முதல் மனைவியான சாயாவிற்கு பிறந்தவர் ஆவார். சிறு வயது முதலே நடிப்பின் மேல் ஆர்வம் கொண்ட இவருக்கு இயக்குனர் சங்கரின் பாய்ஸ் மற்றும் பாலாஜி சக்திவேல் இயக்கிய காதல் போன்ற படங்களில் வாய்ப்புகள் வந்தது. ஆனால் சரத்குமாருக்கு அவரது மகள் நடிப்பதில் விருப்பமில்லாதல் அந்த வாய்ப்பினை நிராகரித்தார். இதன் பின் ஒரு கட்டத்தில் நடிப்பில் உறுதியாக இருந்த வரலட்சுமி இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் போடா போடி படத்தில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் பாலா இயக்கிய தாரே தப்பத்தை படத்தில் நடித்த வரலட்சுமியின் கதாபாத்திரம் அவரது திரைப்பயணத்தில் மிகப்பெரிய திருப்பு முறையாகவும் அமைந்தது. இப்படத்திற்கு பின்னர் ஒரு சில படங்களில் தனது வில்லத்தனத்தை காட்டி மிரள வைத்தார் வரலட்சுமி சரத்குமார். தற்போது தமிழில் ராயன் படத்தில் தனசுடன் நடித்து வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் மும்பை சேர்ந்த பிரபல தொழிலதிபரான நிக்கோலை சத்தேவ் என்பவருடன் நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. இந்த நிச்சயதார்த்தம் குறித்து நடிகை ராதிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவும் வெளியிட்டு இருந்தார். இந்நிலையில் வரலட்சுமி சரத்குமார் திருமணம் செய்ய போகும் நிக்கோலை சத்தேவ் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி மும்பையில் ஆர்ட் கேலரி வைத்து நடத்தி வரும் நிக்கோலவிற்கு ஏற்கனவே கவிதா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 15 வயதில் ஒரு மகள் ஒருவர் இருக்கிறார் என்றும் தற்போது தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வரலட்சுமி சரத்குமாருக்கு இது முதல் திருமணமாக இருக்கும் நிலையில் இவர் ஏற்கனவே விவாகரத்தான ஒருவருக்கு இரண்டாவது மனைவியாக மாறவுள்ள தகவல் பல ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.